நிலத்தையும் பெண் என புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள் மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாழே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாழே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. பெண் என புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயன காக்கிறாள் தாரமாயிருக்கிறாள் பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள் புயலென சீருவாள் இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை கையில் வளையோசை காலில் கொலுசோசை கையில் வளையோசை அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. வாந்தி எடுத்துட்டியப்பா, வயித்துல ஒண்ணுமே இருக்காதுப்பா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? கார்த்தி கார்த்தி என்ன சத்தத்தையே காணும், தூங்கிட்டானா? கார்த்தி கார்த்தி அப்பா கார்த்தி என்னங்க கார்த்திக் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்தான்னு அவன் எந்திரிச்ச உடனே நல்லா கேளுங்க. ஏன் நான் அவனை கேட்கணும்? அவன் எது குடிச்சானு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் தினமும் அவன் குடிச்சிட்டு தான் வருவான். என்னங்க பேசுறீங்க, பையன் குடிச்சிட்டு வராங்கிற கவலை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? அவனே கவலை வந்ததுனால தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு ஆம்பளைக்கு வாரிசு இல்லைன்னா கவலை வராதா? இனிமே அவன் வாழ்க்கை குடின்னு ஆகிடும். குடி குடியை கெடுக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது இப்ப நம்ம வீட்டையும் கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க நீங்களே இப்படி பயமுறுத்துறீங்க, அவனை திருத்தணுங்க, குடிக்க விடாம தடுக்கணுங்க. அது இனிமே நம்ம கையில இல்லை இறங்கும். கண்டிக்க வேண்டிய வயசெல்லாம் எப்போ தாண்டி போயாச்சு. அவன் உண்மையிலே சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே வழி, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தை பிறக்கணும். அது ஒண்ணுதான் அவனை திருத்தம், குடிக்க விடாம தடுக்கும். இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் புரிய வேண்டிய உங்களுக்கு புரிய வேணாமா? அதுக்கு தான் சொல்றேன்.
हाँ सोले सुमदी सर ये प्लान लो एक चिल्ला प्रॉब्लम इन्ना प्रॉब्लम अंदर लायर माधवन किटे ये बड़ो पेशी पाते हैं नमः बड़ी की बरेबे मटेंगरा सुमदी अवं कार्तिक मदर इमोशनल इडियट नहीं कुछ बुद्धिशाली याना अवनु याना मदर एक क्रिमिनल लायर इधर लने क्रम में पैसर द बच्चे अवं पैस चल रहा इलिया ने कंट्रोपड़ी कर जाते अवं अवलो सीक्रम वाले लग रहा माटा करेक्ट सर नानु यवलो पेरे यमा तेरी के अन्ना इवर अंबु उशार पार्टी आरका सरी अध कागन निवो मेर चे बट्रा द इल्ला मनचन को वीक पॉइंट रखो अदा नाम कंट्रोपड़ी किना அந்த மாதவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு அவன அங்க அடிக்கணும் அப்புறம் பாரு நாம கீ கொடுத்தா மாடுவான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஓகே சார் இது எனக்கு சவாலிங்கான மேட்டர் இதல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் தட்ஸ் தி ஸ்பிரிட் உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு சக்சஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் சார் என்ன அந்த மாதவனோட லவ்வர் பிரீத்தி இருக்காளே அவளை யூஸ் பண்ணி அவனை ஏதாவது டிஸ்டர்ப பண்ணலாமா அதுதான் நான் கார்த்திக் மூலமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதவனோட லவ் சக்சஸ் ஆக விடாம பண்ணி கார்த்திக்கை வச்சி அந்த சரவண ஃபேமிலில நிம்மதி இல்லாம பண்ணனும் அதுக்கு நான் பல ஐடியாக்கள்லாம் வச்சிருக்கேன் உங்க மாஸ்டர் பிளான் எப்படி சார் கார்த்திக்கை கவக்கணும்னு நினைச்சு சூப்பரா திட்டம் போட்டு கவுத்திட்டீங்க என்னோட டார்கெட் அந்த கார்த்திக் இல்ல சுமதி சரவணன் அவனுக்கு ஒரு நாள் புரியும் இந்த கண்ணப்பன் யாரு எப்படிப்பட்டவன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் கால்ல விழுந்து என் குடும்பத்தை விட்டுடுங்கன்னு கதறணும் அந்த நாள் வர வரைக்கும் இந்த கண்ணை பாடங்க மாட்டான் நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் சார் அதுக்கு நான் ஆச்சு ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார் நீ உனோட மொபைல் நம்பர் அடிக்கடி மாத்திட்டே இரு அதான் உனக்கு சேஃப் எனக்கு சேஃப் கண்டிப்பா சார் அந்த மாதவன் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு கண்டிப்பா இத பார் அவங்க கிட்ட எல்லாம் என்னமோ டிராமா பாலிக்கல நீ சோந்து போய்டாத இல்ல சார் அந்த மாதவனை என் வலையில விழ வைக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் வெரி குட் வெரி குட் சுமதி அடுத்த தடவை நான் ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் இருக்கும் சார் அதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू சார் ஹலோ சார் வணக்கம் சார் நான் வேடியப்பன் பேசுறேன் சொல்லு வேடியப்பா ஏதாவது நல்ல நியூஸ் இருக்கா எங்க சார் நல்ல விஷயமா இருந்தா தான் நான் நேர்லயே வந்து சொல்லிருப்பனே யாயா ஊர்ல தலைவன் சொல்லிட்டு பந்தாவா திரியற ஒன்ன நம்பி அந்த ஃபேக்டரி மேட்டர் விட்டம் பாரு என்ன சொல்லணும் என்ன சார் பட்டு நம்மள டம்மியா கிப்டிங்க பின்னனையா ஒரு தம்மா தூண்டி இடம் அதுனால க்ளியர் பண்ண முடியல இதெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கு என்ன சார் பண்றது நம்ம ஊர் சின்ன ஊராய் போச்சு எல்லா சொந்தக்கார பையல்ல போயிட்டானுங்க யாரையும் பகச்சிக்க முடியல அபனா செல்வா கவள தானா நான் வேற ஆளை பாத்துக்கிட்டுமா சார் 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 ஏன் சார் இப்படி பேசுறீங்க சார் நீங்க குடுக்குற கமிஷனுக்காக நான் வேல பார்த்தாலும் நல்லபடியா முடிச்சு தருவேன் சார் சரி இவ்ளோ ஜம்பமா பேசுறியே உன் மச்சானோட நிலத்தை உன்னால கரெக்ட் பண்ண முடியுமா முடியாதா சார் கண்டிப்பா முடியும் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன்யா அது வரைக்கும் அந்த வசந்தரா மேடம் சுமார் பாளா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊர் ஆளுங்க மனசெல்லாம் மாத்திட்டு இருக்காயா விட்டா அவனுக்கு கரையம் பண்ண நிலத்தையும் திருப்பி கேப்பானுங்க போல இருக்க அப்படி எல்லாம் நடக்க விட்டுறனா சார் எல்லாமே அந்த பன்னீர் பையனால வந்த பிரச்சனை சார் போராத குறைக்கு புதுசா ஒரு வில்லங்கத்தை வேற ஆரம்பிச்சிருக்கா சார் என்னயா சொல்ற அதான் சார் செத்து போனானே மாமா ராஜாங்கம் அவருக்கு ஒரு தம்பி வர இருக்கானா அவன் பேர் ராமு சின்ன வயசுல ஓடி போயிட்டான் என்னயா ஓட்ன கதைய ஓட்டிட்டு இருக்கேன் அந்த கதை தான் எனக்கு தெரியுமே இப்போ அதனால உனக்கு என்ன வில்லங்கம் சொல்றே சார் அந்த பன்னீர் பைய அவன் போட்டோ எடுத்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்கான் எதுக்கு வேற எதுக்கு ராஜாங்கத்தோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பையன் மறுபடியும் வரலாம்ல சின்ன வயசுல ஓடி போனவன் அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியாது சார் அவன் ஒருவேளை வந்துட்டானா அப்புறம் அவன வர சரி கட்டணும்ல அதெல்லாம் விடு முதல்ல நீ அந்த பன்னீர சரி கட்டு அப்படினா எனக்கு ஒன்னு புரியலையே வேறம் பேசியா அந்த ராஜாங்கத்தோட நிலத்தை கிரயம் பண்ணி கொடுத்தீனா அவனுக்கு ஒரு அமௌண்ட கட்டிங்க கொடுத்தறன்னு சொல்லு சார் அப்புறம் ஏன் கமிஷனுக்கு ஆப்பா என்ன சார் நீங்க அவனுக்கு கட்டிங்னா அப்ப என்ன கட் பண்ணி விட்டுவீங்களா அப்படிலாம் ஒன்னும் அலையாதையா கவலையே படாத உன் கமிஷன்ல நான் கைய வைக்க மாட்டேன் உனக்கு தனி ரேட்டு சார் இந்த பன்னீர் பையன் இருக்கானே அவன் தானும் போக மாட்டான் மத்தவங்களுக்கும் வழி விட மாட்டான் அவன் அந்த மாதிரி ஆள் சார் அவன் அவனை நம்பவே முடியாது சார் நீ கொஞ்சம் பேசி பாரு அவன் வழிக்கு வந்தா பாப்போம் இல்ல வேறபடி என்னன்னு யோசிப்போம் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் நான் வேணா அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா தபர் எனக்கு சீக்கிரமா செட்டில் பண்ணணும் ஓகே சார்
நான் வச்சிரேன் சார். ஏண்டா குத்தாலாம் ஐயா, இந்த பன்னீர் பயல விலை பேச சொல்லி நம்ம கண்ணப்ப சார் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ ரேட்டரா பேசலாம்? என்ன ஒரு 500 ரூபா கவர்ல வச்சு கொடுத்துற வேண்டியதுதான். டேய், நம்மளா கல்யாணத்து கடை போகிறோம், மொய் எழுதுறதுக்கு என்ன பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு கூட்டி சேர்க்குறோம், ரேட்டு கொஞ்சம் அதிகமாக பேசி பார்ப்பான். அவன் ரேட்டுக்கு ஒத்து வரலன்னா? ஐயோ டேய், பணத்துக்கு ஆசைப்படாதவன் இந்த உலகத்தில் எவன்டா இருக்கான்? ஏன் ராசாங்க இல்லையா, அவனை கூட தான் வேலை பேச அழைச்சிட்டு போனீங்க, கடைசியில் ஒத்து வரல, கொலை பண்ணிட்டீங்கல்ல. ஏய் ராஸ்கர், பப்ளிக்கா பேசுற விஷயமாடாது, சத்தம் போட்டு பேசாதரா, யார் காதல விழுந்துற போகுது. அட என்னங்க நீங்க, அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, ஏதோ உங்க நல்ல நேரம் நீங்க மாட்டாம தப்பிச்சிட்டீங்க. சரா, அத விட என்னடா இந்த பன்னீர் பயல ஆளைய காணோம், இத வரா பாருங்க. என்ன பன்னீர் இங்க கிளம்பிட்ட போல இருக்கு? ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சரிதான் சரிதான், ஏதோ நல்ல விஷயத்துக்கு நீ போவ, நான் வர குறுக்க வந்து எங்க போறேன்னு கேட்க கூடாது பாரு. பரவாயில்ல, சரி இருக்கட்டும், வந்தது வந்துட்ட, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலாமே. என்ன விஷயம் பன்னீரு? நிறைய விஷயத்துல என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா. இப்ப நீயும் இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்க, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன, ரெண்டு பேரும் தனித்தனியா நினைக்கிறோம் செய்யறோம், அதான் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாமேனு ஒரு ஐடியா. எப்படி, இது உன் ஐடியாவா இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்ததா? அப்ப எங்க ஐயாவுக்கு ஐடியா பண்ற அளவுக்கு சொந்தமா மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? டேய், அவர் ஐடியாக்கு உன்ட்ட விளக்கம் கேட்டாரா? சும்மா வாய வச்சுட்டீரேன்டா. இந்தாப்பா பன்னீர், ஓப்பனா மேட்டருக்கு வரேன்ப்பா. ஏப்பா, இந்த ஃபேக்டரி ஊருக்கு வந்தா இந்த ஊர் மக்களுக்கு நல்லது, அதையே நீ வர விட மாட்டேங்கிற. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பேசி வாங்கி தரேன். கடைசியில என்னையும் விலை பேசுறியா வீடியப்பா? ஆ, பின்ன மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஒரு ரேட் இருக்குல்ல, ஒரு ரேட் என்னன்னு சொல்லுப்பா, வாங்கி கொடுத்துட்றேன். அந்த ஃபேக்ட்ரி மேட்டரில் தலையிடாத. ஒருவேளை நான் தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த ராசாங்கத்தை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணிடுவியா? என்னப்பா, அவர் என் சொந்த மாமாப்பா, அவர் எப்படிப்பா நான் கொலை பண்ணுவேன்? புரியாமல் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பியா? இந்த மாதிரி புரோக்கர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, செஞ்ச தப்பு ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது வீடியப்பா. கூடிய சீக்கிரமே ஒரு நாளைக்கு நீ உள்ள போக வேண்டியது இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பன்னீரே, நீ ரொம்ப நல்லவனாகவே இருந்துட்டு போ, தப்பு இல்லை, ஆனால் நல்லவங்களுக்கு நிறைய சோதனை வரும், அதை பார்த்துக்க. என்ன வேடியப்பா, மறைமுகமாக என்ன மிரட்டுற மாதிரி இருக்கு? ஏன்ப்பா, இதான்ப்பா உங்ககிட்ட பிடிக்காத விஷயம், நான் எதை சொன்னாலும் நீ தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிற. அப்படியே இந்த ஊருக்கு நீ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபேக்ட்ரி விஷயத்தில் தலையிடாது, அப்பதான் நீ இந்த ஊருக்கு ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும். இதாப்போ உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஆனா உன்னா நீ பாட்டுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ. ச்சே, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன்டா குத்தாலாம், இவன் என்னடா நம்மள திருந்த சொல்றான்? டேய், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதடா. ஐயைய, திருந்ததெல்லாம் நமக்கு ஆகாத காரியம், அப்படியே நீங்க திருந்திட்டாலும் உங்ககிட்ட எனக்கு வேலை இல்லாம போயிடும். சரிதான் விடுறா, ஏதோ ஃபேக்ட்ரி வந்தால் கமிஷன் வரும், அந்த கமிஷனை வச்சு ஊட்டியில் குழு குழு குழுன்னு ஒரு எஸ்டேட்டை வாங்கி அதில் ஒரு வீட்டை கட்டிப்பிடலான்னு பார்க்குறேன், பயலுக்கு விட மாட்டேங்கிறாங்களே. இப்படியெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசினா ஒத்து வர மாட்டானுங்க, ராசாங்கம் பண்ணுறதுக்கு இவனை அனுப்பிச்சி வச்சிருக்க. என்னடா அடிக்கடி இதெல்லாம் பப்ளிக் பிளேஸில் பேசிகிட்டு இருக்க, முதல்ல வாய மூடு, இடத்த கிளம்பிடுறேன். ம் ம், ஆ சொல்லுப்பா. ஆ, அதே அதே அந்த வே அந்த வேலை இருக்கிறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுவாப்பா. ஓகே. உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், அவருக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு எப்போ தான் முடிவு வரும்னு தெரியல. தெரியலையே, என்ன நடக்கணுமோ அது நடந்து தானே ஆகும், பார்ப்போம். ஏ பிரீத்தி, இங்கே என்ன பண்ணுறீ நீ? எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். சி, வாய் மூடு. பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆம் நடுன்னு பேஸ்ட் இருந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. இத பார், நான் உன் குடும்பத்துல ஒருத்தன், நம்ம குடும்பத்துல ஒரு அவமானம் வந்தா அது எனக்கு அசிங்கம், வா நான் உன்னை வீட்ல விட்டு போறேன். எனக்காக யாரும் அவமானப்பட வேண்டாம், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு போக தெரியும். ஏய், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இப்ப திமரா பேசிட்டு இருக்கிறேன். இத பார், நான் உன் மாமா, மரியாதையா பேசணும், புரியுதா? அந்த மரியாதை எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும். அப்பா, அப்ப என் பேச்சு நீ கேட்க மாட்டியா? நான் எதுக்கு உங்க பேச்சு கேட்கணும்? நீங்க யாரு எனக்கு? நான் உன கட்டிக்கு போறவன், பேசாம என் கூட வா, வாடி. இத பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை,
நான் காலேஜ் படிக்கிற பொண்ணு, அதுவும் மேஜர். நான் இவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவரோட தான் வீட்டுக்கு போவேன். ஏய் ப்ரீத்தி, நீ ரொம்ப ஓவரா பேசுற நீ. நீங்க தான் உங்க லிமிட்ட தாண்டி ஓவரா போறீங்க. ப்ளீஸ் ப்ரீத்தி, டென்ஷன் ஆகாத. சார், நீங்க கிளம்புங்க, நான் ப்ரீத்தி டிராப் பண்ணிடுறேன். டேய் 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 டேய், நீ யார அவள டிராப் பண்றதுக்கு? இது எங்க குடும்ப பிரச்சனை. அவ மனசை கெடுக்க பார்க்கறியா நீ? ஹலோ, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அவரை மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் அசிங்கமா போயிடு சொல்லிட்டேன். ப்ரீத்தி, ஏய், என்னடி மாமாவ எதிர்த்து பேசுற? மரியாதை கெட்டுறோம். ஒரு வயசு பொண்ணு தனியா நின்று பேசிட்டு இருக்கப்ப பாத்துட்டு சும்மா போணுமா? சார், எதுக்கு சார் இப்ப ப்ரீத்தி அடிச்சீங்க? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்க லவ் அவங்க வீட்டுக்கு தெரியுமே. என்னடா பெரிய லவ், லைலா மச்சான் லவ். தபா, இவ எனக்கு முறை பொண்ணு, என்ன மீறி இவளை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்ல கல்யாணம் பண்ண விட்டுருவானா? சார், நீங்க புரியாம பேசுறீங்க. யார் மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைட் பண்ண போறது ப்ரீத்தி தான். உங்ககிட்ட மட்டும் இல்ல, அவ வீட்லயும் அவ விருப்பத்தை சொல்லிட்டா. சார் ப்ளீஸ், இனிமே அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னடா மிரட்டுறியா? மிரட்டல சார், புரிய வைக்கிறேன். ப்ளீஸ், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. இந்த பாரு, நான் உன்னை வார்ன் பண்றேன், நீங்க குடும்ப விஷயத்தை தலையிட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வா போலாம். சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏய், மேல கையை வச்சிட்டியா நீ? என்ன மீனா, ப்ரீத்தி ஏன் அழுதுட்டு இருக்கா? தெரியல, வந்ததுல இருந்து கேட்டுட்டே இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன ப்ரீத்தி, என்ன ஆச்சு? காலேஜ்ல வாத்தியார் எதுவும் திட்டினாரா? இல்லம்மா. அப்ப என்ன விஷயம்னு சொல்லி தொலைய. மாமா என்ன அடிச்சிட்டாரு. மாமாவா? யார சொல்ற நீ? எனக்கு மாமான்வர் யார் இருக்கா? அண்ணியோட அண்ணன் தான். அவரு எதுக்கு ஒண்ணு அடிக்கணும்? மீனா கேக்குறால, பதில் சொல்லுடி. நான் காலேஜ் போயிட்டு வர வழியில மாதவன் கூட பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த வழிய மாமா வந்தாரு. என்ன பார்த்து ஏன் கூட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. பேசினா என்ன தப்புன்னு கேட்டேன். அதுக்கு என்ன கோமா திட்டி அடிச்சிட்டாரு. அவர் யாருமே நடிக்கிறதுக்கு என்ன அடிச்சது மட்டும் இல்லாம யார் மாதவனையும் அடிச்சிட்டாரு. அவரை எதுக்கு அடிச்சாரு? அவர் ரோட்ல வச்சு அடிச்சது தப்புன்னு ரொம்ப சாஃப்டா தம்மா சொன்னாரு. அதுக்கு மாமா அவரை திட்டி அடிச்சிட்டாருமா. அத்த, என் அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, முதல்ல நம்ம கிளம்பலாம். எங்க? எங்கயா? என்னத்து பேசுறீங்க? வயசு பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்காரு, அவர் அப்படியே சும்மா விடணுமா? அம்மா வீட்டுக்கு போய் அவர் என்ன ஏதுன்னு கேக்கலாம். மீனா, அவன் எப்ப ப்ரீத்தியோட அப்பா மேல கை வச்சானோ அப்பவே அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே எந்த உரிமையில போய் அவன்கிட்ட பேசுறது? ப்ரீத்தியோட அம்மாவை நீங்க கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. நான் அவன் கூட பேச மாட்டேன் மீனா, எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது. அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு ப்ரீத்தி மேல கை வச்சான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ரொம்ப திமிராயி போச்சு. அத்தை, அதான் நானும் சொல்றேன், வாங்க என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடலாம். வேண்டாம் மீனா, அவன் தான் நம்ம உறவே வேண்டாம்னு சொல்லிட்டானே. அதுக்கப்புறம் அவன் மூஞ்சல் முழிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. சரவணன் வரட்டும், அவனை விட்டு பேசிக்கலாம். அத்தை, மாமாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அடிதடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். அம்மா, அண்ணன் வந்த உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலாமா? அத்தை, இது இது வேணாம். நம்ம வீட்டு பிரச்சனை தெருவு கூட வரலான்னு போலீஸ் கிட்ட போக கூடாது. போனா என்ன? என் பொண்ண அவன் அடிச்சிருக்கான், அவங்க கிட்ட சமாதானம் பேச சொல்றியா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. இத பெரிய பிரச்சனையாக வேண்டாம்னு சொல்றேன். அண்ணி, அவரு உங்க அண்ணாங்கிறதுனால தான் அப்படி சொல்றீங்க. ப்ரீத்தி, அப்படி எல்லாம் பேசாதம்மா. உன்ன பொண்ணு கேட்டப்பவே எனக்கு அவர் மேல இருந்த மரியாதையெல்லாம் போயிடுச்சு. நீ இப்ப கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதனாலதான் போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டான்னு சொன்னேன். அப்படி போனா அப்புறம் ஓ வாழ்க்கை தான் பாதிக்கும். மீனா, இப்ப எதுக்கு வீண் பேச்சு? அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டா விடு. சரவணன் வரட்டும், அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எழுந்து உள்ள போங்க.
பாப்பா பாப்பா சரியான பசி, டக்குன்னு சாப்பாடு எடுத்து வைங்க. என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? சரவணா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல தேவிக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிரு. என்னமா பேசிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு நம்ம குடும்பத்துல, இது தீர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு முடிவு பண்ணா இப்ப என்ன நீ திடுதிப்புன்னு அவசரப்படுற? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டதுதான் தப்பு. சொன்ன தேதியில கல்யாணத்தை முடிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சு? என்ன பிரச்சனை கேக்குறேன்ல? பிரீத்திய எங்க அண்ணா அடிச்சிட்டாரு மாமா. மாமா ஏன் அடிச்சாரு? பிரீத்தி பிரீத்தி அவளை ஏண்டா கூப்பிடுற? இல்லம்மா என்ன எதுனா அவளையும் கேட்கணும். இல்ல ஒண்ணும் வேண்டாம், முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஐயோ நீ வேற சும்மா இருமா, என்னமாச்சு? பிரீத்தி அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்னடா உரிமை இருக்கு? இவ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக போறவன், அந்த நினைப்பு அவன்கிட்ட இல்ல. ஏதோ தான் தாலி கட்டின பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் அமைதியா, மாமா பண்ண தப்புதான், ஆனா இத பெருசாக்க அப்படியே அப்படியே விட்டுருவோம். என்னடா அப்படி சொல்ற? பிரீத்தி உன் தங்கச்சி. ஆமாமா, அதுக்காக மாமா சட்டையை பிடிச்சி சண்டை போட முடியுமா? வேண்டாம் நான் விட்டுறேன். இல்ல மாமா, நீங்க போய் அவர்கிட்ட பிரீத்தி அடிச்சது தப்புன்னு ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டு வாங்க மாமா, அப்பதான் அண்ணனும் பயப்படுவாரு. அது அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை இதை இப்படியே விட்டுறதான் புத்திசாலி தானோ. இப்ப நான் மாமா கிட்ட என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அது தப்பா தான் ஆகும். பிரச்சனை தான் வந்துருச்சே, அப்புறம் நீ ஏன் பயப்படுற? இனிமே அவன் உறவே நமக்கு வேண்டாம். நீ இப்ப போய் அவனை என்னன்னு கேக்கலனா அவன் இதைய சாக்க வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பிரீத்தி தான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருப்பான். சும்மா இருமா, நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்கிற? இப்போ மாமா பிரீத்தி அடிச்சது உனக்கு எதனால தப்பாப்படுது? அவர் பிரீத்தியை பொண்ணு கேட்டனால தானே? இதுவே அவர் இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாருனா உனக்கு தப்பா பட்டிருக்காது இல்ல? அவர் ஏதோ நீ கோபத்துல இந்த வீட்டோட மாப்பிள்ளனு சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்காக அது உண்மையாடுமா? ஆ கௌரியோட புருஷம் அவரு, இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நல்லா இருக்கடா நீ சொல்றது. உங்க அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணம்? கௌரிக்கு குழந்தை இல்லாம போச்சே, அதுக்கு யார் காரணம்? அவெல்லாம் மனுஷனே கிடையாது. அவனுக்கு மூத்த மாப்பிள்ளங்கிற மரியாதை வேற கொடுக்கணுமா? மனுஷனா பிறந்தா தப்பே பண்ணாமலாம் வாழ முடியாதுமா. வாழ்க்கையில் நாம எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோமா? ஏன் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்? அது எல்லாத்தையும் நான் இப்ப உணர்ந்துட்டு நல்லவனா வாழலையா? அதே மாதிரி மாமா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து நல்லவரா வாழுவேன். நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அதை விட்டுட்டு ஏடா கூட பேசிட்டு. சரி இப்ப நீ சொன்ன மாதிரி அவர் போய் நான் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு வச்சுக்கோ, அதனால என்ன கிடைக்க போகுது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் கோபத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அது தேவையா? வேண்டாம், விட்டுருவோம். இந்த குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்பா நல்லபடியா ஆஸ்பத்திரியில திருப்பி நம்ம வீட்டுக்கு வரணும். நானும் மாமாவும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிடணும். நீ சிரிச்சிட்டு எங்களுக்கு பரிமாறணும். கௌரியோட குழந்தையோட நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடணும். தேவியும் பிரீத்தியும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதை நம்ம கண்ணால பார்க்கணும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் நடக்கணும்னு நான் மனசுல ஆசைப்படுறேம்மா. அதனால தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன்மா. தயவு செய்து நீ இனிமேல் உணர்ச்சி வசப்படாத, கோவப்படாத, புரியுதா? சாப்பிட்டியா நீ? இல்லைண்ணா. ஓ போய் சாப்பிட்டு படு. ஹலோ. ஹலோ அண்ணி, அண்ணன் வந்துட்டாரா? இன்னும் வரல. ஏன்? அவர் ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல அண்ணி. என்ன நடந்துச்சு? பிரீத்தியை ஏன் அவர் கை நீட்டி அடிச்சாரு? அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. ஏன் அவளை எதுக்காக அடிச்சாரு? அவ லாயர் மாதவன் கூட பேசிட்டு இருந்திருக்கா, அண்ணன் பாத்திருக்காரு, ஏதோ கோவத்துல பேசியிருக்காரு, பிரீத்தியும் பதிலுக்கு பேசியிருக்கா, அதனால அவளை அடிச்சிட்டாரு அண்ணி. இவருக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இருக்கிற பிரச்சனை பத்தாதா? நீ உங்க அண்ணன் கிட்ட பேசினியா? நான் அதை பத்தி பேசல அண்ணி.
அப்புறம் அவர் என் மேலயும் கோவப்படுவாரு. ஏன் அவருக்கு எதுக்கு கோவம் வரணும்? பிரீத் என்ன ஒரு பொண்டாட்டி நினைப்பா? இப்படிதான் பைத்திய கடத்தனமா ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பாரு. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும். அண்ணி, அவரு பிரீத்திய மட்டும் அடிக்கல, லாயர் மாதவனையும் அடிச்சிருக்காரு. அவரு லாயர் தானே? அவரையும் அடி வாங்கிட்டு சும்மா இருக்காரு? ஏதாவது ஒரு கேஸ போட்டு மனுஷன் உள்ள தள்ள வேண்டியதுதானே? அப்போது புத்தி வருதான்னு பாக்கலாம். அண்ணி, மாதவன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும். அவரு பாவம் பிரீத்திக்காக பொறுத்துக்கிட்டு போயிட்டாரு. எல்லாம் என் தலை எழுத்து. அவரை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணத்துல சொன்னது எனக்கே வினையா வந்து முடிஞ்சிருக்கு. சரி சரி, நீ போய் பிரீத்திய சமாதானப்படுத்து, உங்க அண்ணன் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி, பாத்துக்கோங்க. யாருமா போன்ல? மீனாதா. என்னமா? எல்லாம் நல்ல விஷயம்தான் அத்தை. மீனா முழுகாம இருக்காளாமா? இல்ல, எங்க அண்ணன ஒரேடியே தலை முழுகிட்டு வாங்க அண்ணின்னு போன் பண்ணி சொல்றா. ஏ, என்னாச்சு? உங்க புள்ள இன்னைக்கு பிரீத்திய கை நீட்டி அடிச்சிருக்காரு. அடப்பாவுமே, இவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றா? அன்னைக்கு பிரீத்திய பொண்ணு கேட்டு பரிசு படவ கொண்டு கொடுத்தாருல, அதான் பிரீத்தி பொண்டாட்டி ஆயிட்டாங்கிற நினைப்புல அவ மாதவனோட பேசுறது பிடிக்காம அடிச்சிருக்காரு. பாவம் அந்த பொண்ணு. இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னே தெரியலையே. ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கிற பிரச்சனைய இவன் ஊதி நெருப்பாக்கிடுவான் போல இருக்கே. பைத்தியக்காரன் பைத்தியக்காரன், இவன் எப்பதான் திருந்துவானோ தெரியலையே. என்னங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா, டிஃபன் எடுத்து வைமா. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. என்னங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு மனுஷியா தெரியலையா? இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? நான் உங்க பொண்டாட்டி, உங்க உருட்டல் மிரட்டல என்னோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு என் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? என்ன கௌரி, இன்னைக்கு உன் அதிகாரம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு. அதேதான் நானும் கேக்குறேன். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா என் தங்கச்சி கை நீட்டி அடிக்கிறதுக்கு? இங்க பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் அந்த வீட்டுக்கு மூத்த மாப்ள. நீங்க என்ன அடிக்கலாம் தப்பு இல்ல, ஆனா அவளை அடிக்கிறதுக்கு அவனா உங்க பொண்டாட்டியா? அப்ப அவனா மாதவன் உங்க பொண்டா? அவளை அடிக்கிறதுக்கு அவனா உங்க பொண்டாட்டியா? அப்ப அவனா மாதவன் உங்க பொண்டாட்டியா? ஆமா, ஒரு பொண்ணு ஒருத்தர மனசார விரும்பிட்டானா அவன்தான் அவளோட புருஷன். ஓஹோ, சட்டம் பேசுறியா நீ? ஏன் ஓசில உங்க வீட்ல ஒரு லாயர் கிடைக்கறாங்கற திமிரா? இங்க பாருங்க, அனவசியமா வார்த்தைய விடாதீங்க. என்ன பேசுறேன்னு புரிஞ்சுகிட்டு பேசுங்க. ஏய், சவுண்டா பேசுனா நாங்கனா பயந்துருவோமா? டேய் கார்த்தி, வயசுக்கு வந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்புடா. இதுல என்னமா தப்பு இருக்கு? எவனோ ஒருத்தனுக்காக புருஷன் கிட்ட சண்டைக்கு வரால, இவள ஏன் பொண்டாட்டி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா ஆமா, கெட்ட பொண்டாட்டியோட தங்கச்சி ரெண்டாம் தரமா பொண்ணு கிட்ட வந்தீங்களே, அதை விட வெக்க கெடு வேற எதுவும் இல்ல. ஏய் வாய் மூடு, இதுக்கு மேல எதனா பேச தூக்கி போட்டு மிச்சு உன்ன கொன்னே போடுவேன். டேய் சும்மா இரேண்டா, கொல்லுங்க, நல்லா அடிச்சு கொல்லுங்க. நானும் நிம்மதியா இருப்பேன், நீங்களும் உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம். கௌரி அழாதம்மா, சொன்ன கேளுமா. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? இந்த மாதிரி புத்தி கெட்டு போய் ஏன்டா இப்படி கேவலமா நடந்துக்கற? இந்த பாருமா, நான் எதுக்காக அடிச்சேன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கறேன். ஏன் தங்கச்சி அதே மாதிரி தான் லவ் பண்ணி கெட்டு போய் நின்னா, அதே மாதிரி தான் பிரீத்தி இன்னொருத்தர் நின்னா, அதலாம் நான் அடிச்சேன். அது தப்பா? அதுக்கு இதுக்கு ஏங்க முடிச்சு போடுறீங்க? உங்களுக்கு என் தங்கச்சி மாதவனோட பேசுறது பிடிக்கல, அதனால தான் அவளை அடிச்சிருக்கீங்க. ஆமா டேய், எனக்கு பிடிக்கல தான், அதுக்கு என்னப்பா? பிரீத்தியே நான் என் பொண்டாட்டியை தான் பாக்குறேன். எனக்கு பிரீத்தி மூலமா வாரிசு வரணும். அது மட்டும் நடக்கல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தகச்சு விட்டுருங்க. இப்ப என்ன, உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அவ்வளவுதானே? நானே நாளையில இருந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க.
நான் இந்த வீட்ல ஒரு மூலையில வேலை கரே இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் எது வேணாலும் விட்டு தரேன். ஆனா தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட்டுருங்க. அப்பா நீங்க யார என்ன மதிக்கல இல்ல? நீங்க வீம்பு பிடிச்சா நானும் வீம்பு பிடிப்பேன். எனக்கு பிரீத்தி தான் வேணும். முடிஞ்ச அவளை கட்டி வை. வேற ஒரு பொண்ணு நான் கட்டிக்கணும்னு நினைச்சினா நான் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு போ. मर्यादी அப்பவே நீங்க புருஷங்கற மரியாதை எழந்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் இந்த வீட்ல உங்க கூட சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணல. நான் போறேங்க. மறுபடி இந்த வீட்டுக்கு வா கௌரி, நீங்களா கூப்டாதா நான் மறுபடியும் வருவேன். கௌரி கௌரி இங்க பாருமா, அவன்தான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாம்மா. அதெல்லாம் மனசுல வெச்சுக்காதம்மா. நீ இந்த வீட்டு மகாலட்சுமிம்மா. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதம்மா. சொன்னா கேளுமா கௌரி. நீ நீங்க எப்ப வந்தீங்க? இப்போதான் வந்த. இங்க எதுக்கு வந்தீங்க அண்ணி? சண்டை போட்டு ஒரே அடியே வந்துட்டேன். போதுமா? அத்தை மாமா இங்க வாங்களே. பாத்தியா சரவணா, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தாலியை அறுத்து வீசிட்டு போன்னு சொல்லி இருப்பா. இதுக்கு தான் நான் பயந்தேன். சண்டை வேணாம், பிரச்சனை வேணாம், எது வந்தாலும் பேசி தீர்த்துலாம்னு பார்த்தேன். இதுக்கு மேல முடியாது போல இருக்கு. அவர் எவ்வளவு ஓவரா பேசுறாரு தெரியுமா? என்னால அங்க இருக்க முடியல. சரி, நான் இப்ப நீ வந்தத பத்தி குறலாம் சொல்லல. இல்ல நீ அங்க இருந்தா ஓ மூலமா பேசி மாமா மனசை மாத்தலாம்னு பார்த்தேன். சரி விடு, பரவாயில்ல. இதுக்கு மேல நீ அங்க போனா உனக்கு மரியாதையும் இருக்காது. இத பார் சரவணா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளுகிட்ட சமாதானம் பேசிக்கலாம்னு நினைக்காத. இனிமே அந்த ஆளோட சங்காத்தமே வேண்டாம். கோவப்படாதமா, இப்ப கௌரி இங்க வந்தத பத்திலாம் தப்பு சொல்லல. ஆனா கடைசி வரைக்கும் கௌரி இங்கே வாழ்ந்துட முடியுமா? அவ மாமா கூட தான் வாழணும். அது நான் எப்படியாவது அவளை வாழ வைப்பேன். விடு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவர் மனசு மாற போறதும் இல்ல, அவர் என்ன கூப்பிட போறதும் இல்ல. இங்க பாரு கௌரி, நடக்கும் நடக்காது, முடியும் முடியாது, இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. நம்ம கையில இருக்கிறதுதான் ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை. நடக்கும் நினைச்சா நடக்கும், முடியும் நினைச்சா முடியும். நான் எல்லா விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் தான் பார்க்குறேன். தேவ மீனா, சேலக்காரமாக பேச்ச நம்பினா இல்லை, நல்லா தானே நடந்துச்சு. ஏன் நான் கூட தான் நம்ம கடை விஷயத்தில் மாதவன் பேச்சேன் நம்பினேன், அப்பவும் நல்லா தானே நடந்துச்சு. ஒருத்தர் ஒருத்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிப்போம். புரியுதா? டேய் நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டடா, எப்பற மறக்க முடியும்? இங்க பாரு, அடிபட்ட வலிய யாராலயும் மறக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே அந்த ஆளு குடும்பத்தோட நமக்கு ஒட்டு உறவே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாமா, மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா மனசு மாறுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா எங்க அண்ணன் ஒரு காட்டு மிராண்டி. இல்லனா பிரீத்தி லவ் பண்றான்னு தெரிஞ்சும் அவளதான் கட்டுமேல சொல்லுவாரா? விட, நீ ஏன் அவர் மனசு மாறணும் நினைக்கிற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் கூட எப்படி என்னால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? நீ தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ற வழிய பாரு. அது சரி, நீ உன் வாழ்க்கைய வீணாக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்க இருப்ப, நானும் மீனாவும் மட்டும் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அது எப்படி? நீங்க எல்லாரும் கோபத்துல பேசுறீங்க, அதனாலதான் விடுங்கன்னு சொல்றேன். நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுப்போமே, அதனால நான் குறைஞ்ச பட போறேன். முதல்ல நீங்கள் எல்லாரும் என் மேலே நம்பிக்கை வைங்க. நான் எடுக்கிற முயற்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் என்னால் ஜெயிக்க முடியும். நாங்கள் எல்லாரும் உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். நீ எங்களுக்காக எவ்வளோ தான் கஷ்டப்படுவ? இதை பாரு, அந்த கஷ்டம் எனக்கு சந்தோஷம்தான். இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், என்றைக்குமே நான் இதெல்லாம் பாரமாக நினச்சதே கிடையாது. ஏன் மீனவ எடுத்துக்கோ, நான் நல்லா இருக்கிறதுக்காக விரதனாக இருந்து அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் கேட்டப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொன்னேன். ஏன் நீ மட்டும் என்ன?
நாங்க நல்லா இருக்கிறதுக்கு நீ அபாஷன் எல்லாம் பண்ணி இப்ப குழந்தைய பெத்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டல அதை நீ பாரமா நினைச்சியா அதே மாதிரிதான் எனக்காக நீங்க எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு போறேனே இது நம்மளோட குடும்பம் இங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும்தான் என்னோட ஆசை அது நடக்கணும்னா நீங்க எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணணும் நான் வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சொல்லுங்க கார்த்திக் சார் அந்த சரவணன் சாதாரண ஆள் இல்ல சார் இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சது சரி என்ன சொல்றான் அவன் அவன் மட்டும் இல்ல சார் அவன் குடும்பமே ஃப்ராட் குடும்பம் சார் நீ ஒரு அப்பாவி கார்த்திக் அதனால தான் உன் தலையில எல்லாரும் முளகா அரைக்க பாக்குறாங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் கார்த்திக் நீங்களும் என்ன விஷயம்னு சொல்ல நானும் என்ன விஷயம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க சார் நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டிங்கன்னா நீங்களே அவன் குடும்பத்தை பத்தி புரிஞ்சுப்பீங்க என் பொண்டாட்டிய நான் வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருக்கேன் அதே மீறி அவளை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க அந்த சரவண காரணம் இல்லாம சரவண எதையும் செய்ய மாட்டானே அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு சார் என் பொண்டாட்டி மூலமா செட்டிமெண்டா பேசி பார்த்து என் மனசை மாத்த பாக்குறான் சார் அதுக்கெல்லாம் மசையற ஆளா நானு கோர்ட்ல நீதிபதி ரெண்டு தரப்பு விசாரணையும் கேட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லுவாரு ஏன்னா அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த சரவண என்ன சொன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் நானும் ஏதாவது உங்களுக்கு க்ளூ கொடுக்க முடியும் சார் எனக்கு கோர்ட்டு ஜட்ஜு மயிலாடு எல்லாமே நீங்க தான் சார் பிரீத்தியை கல்யாணம் பண்ற விஷயத்துல இருந்து நான் பின் வாங்கவே மாட்டேன் சார் நேத்து அந்த மாதவன் பிரீத்தி பேசிட்டு இருந்தாங்க சார் மாமாங்கிற முறையில் நீ பண்றது தப்புமான்னு நான் சொன்னேன் என்ன எடுத்து பேசுனா நானும் பதிலுக்கு ரெண்டு அறை விட்டேன் அந்த மாதவனும் பிரீத்திக்கு சப்போர்ட்டா பேசுறான் சார் அவனையும் ரெண்டு அறை விட்டேன் அது தப்பா சார் அது நீங்க நியாயமா தானே பண்ணிருக்கீங்க கார்த்திக் அதுக்கு கௌரி எங்கிட்ட சண்டை போடுறா சார் பிரீத்தி என்ன உனக்கு பொண்டாட்டியா அவளை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறா சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம் அதுக்கு கௌரி பிரீத்தி மாதன் லவ் சப்போர்ட் பண்ணி பேசுறா சார் எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு சார் அதனால்தான் கௌரி வீட்டு துரத்தி விட்டுட்டேன் நான் பிரீத்தி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுக்கு சம்மந்தம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளவா அப்படி இல்லை நான் கட்ட தாலி ஆத்தரிச்சுட்டு போன கண்டிஷனா சொல்லிட்டேன் சார் என்ன சார் நான் சொன்னது கரெக்ட் தானே சார் கரெக்ட் கார்த்தி உங்க ஒய்ஃப் கௌரி தானா சண்டை போட்டிருக்க மாட்டாங்க அந்த சரவணன் சொல்லி தான் சண்டை போட்டிருப்பாங்க அதுவும் எனக்கு தெரியும் சார் இனிமே நான் கௌரியை டைவர்ஸ் பண்ண கூட தயங்கவே மாட்டேன் சார் அவசரப்படாதீங்க கார்த்திக் டைவர்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் அந்த கௌரியை வச்சு தான் சரவணங்கிட்ட பிரச்சனை பண்ண முடியும் அக்காவோட வாழ்க்கை கெட்டுப்படக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு தானா உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க சார் வரட்டும் சார் வரட்டும் அப்புறம் நான் வச்சுக்கிறேன் என்னென்னா எழுச்சா வாங்கி நினச்சிட்டாங்களா நானா இல்ல அந்த மாதவன் பார்த்தலாம் சார் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்னோட பொறுப்பு சார் உங்க மனசால சொன்ன வார்த்தை பழிக்கணும் சார் கல்யாணம் நல்லபடியா நடந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுவேன் சார் அடிக்கடி என்ன கடவுளுங்கிறீங்க தெய்வங்கிறீங்க இல்ல சார் என் ஆத்ம திருப்திக்காக சொல்றேன் சார் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அட்லீஸ்ட் உங்க பேராவது வைப்பேன் சார் என் பேர்லாம் வைக்க வேண்டாம் எங்க அப்பா பேரையாவது வைங்க ரொம்ப ராசியான பேரு கண்டிப்பா சார் கண்டிப்பா வைக்கிறேன் சார் ஓகே கார்த்திக் சரவணா உன் வீட்டு வாரிசுக்கு என் அப்பன் பேரை வைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு